ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் சவுதி அரேபியாவுடைய மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் வந்து ஒரு முக்கியமான தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். அந்த வீடியோக்கில் ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அதாவது, சவுதி அரேபியாவில் உள்ள தொழிலாளர் சந்தைகளை வந்து மேம்படுத்தவும், மேலும் சவுதி அரேபியாவில் திறமையான தொழிலாளர்களை வந்து ஊக்குவிப்பதற்காகவும் சவுதி அரேபியா வந்து தினந்தோறும் புதிய புதிய அறிவிப்புகள்லாம் வந்து அறிவித்து கொண்டு தான் வருகிறார்கள். அதன்படி இப்போ ரீசெண்டாக சவுதி அரேபியாவில் உள்ள மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நிறுவனத்தில் ஒரு தொழிலாளர்கள் வந்து வேலை பார்க்குறாங்க. இப்போ அந்த நிறுவனங்கள் வந்து மூடப்படும் சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஏதாவது ஒரு காரணங்களுக்காக வந்து இப்போ ஒரு தொழிலாளர்களை வந்து வெளியேற்றணும்னு அந்த நிறுவனம் வந்து நினச்சாங்கன்னா, உடனடியாக அவங்கள வந்து வெளியில் போக சொல்லக்கூடாது. அதாவது, வேலையை விட்டு நீக்கம் வந்து செய்யக்கூடாது. அதாவது, குறைந்தபட்சம் வந்து ஒரு 60 நாட்களாவது முன்னறிவிப்பு வந்து அவங்கக்கிட்ட சொல்லணும். இந்த மாதிரி வேலையை விட்டு நீங்கள் நிப்பாட்ட போகிறோம், இல்லை நீங்கள் வேறு வேலையை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு 60 நாட்கள், குறைந்தது ஒரு 60 நாட்கள் முன்னதாகவே வந்து சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து கான்ட்ராக்ட் சொல்லியிருப்பாங்க, 2 வருஷம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அது முடிந்த பின்பு தான் உங்களை வந்து வேலையை விட்டு வந்து நீக்க வேணும். அதாவது, இந்த மாதிரி கான்ட்ராக்ட் பீரியட் முடியறதுக்கு முன்னாடி உங்களை வேலையை விட்டு நீக்கணும்னு நினச்சாங்கன்னா, உங்ககிட்ட ஒரு 60 நாட்கள் குறைந்தபட்சம் வந்து முன்னதாகவே வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்ல தவறாத நிறுவனங்கள் வந்து அந்த ஊழியர்களுக்கு, அதாவது தொழிலாளர்களுக்கு வந்து உரிய இழப்பீடு தொகையை வந்து வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து சொல்லியிருக்கிறாங்க. மேலும் வந்து பாருங்கள், ஒவ்வொரு நிறுவனத்தில் வேலை பார்க்குற தொழிலாளர்களுக்கு ஒவ்வொரு நிறுவனங்களும் வந்து மாதம் மாதம் சம்பளங்கள் வந்து தவறாமல் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது, ஒரு மாதத்துக்கு ஒரு முறை வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு சம்பளம் வந்து வழங்க வேண்டும். அதிகபட்ச மாதங்கள்லாம் வந்து நிலுவைகளை வந்து வைக்கக்கூடாது. சம்பளங்கள் உரிய முறையில் தொழிலாளர்களுக்கு வழங்காத நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்டு டெவலப்மெண்ட் வந்து ரீசெண்டாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் இந்தியர்களுக்கு வந்து உங்களுக்கு சம்பள பிரச்சனைகள் இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்து இருந்ததுன்னா, labor.riyadh@mea.government.in அந்த மேலடிக்கு உங்களுடைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் தெளிவாக வந்து அனுப்பலாம். மேலும் சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் வெளிநாட்டவர்களுக்கு வந்து உங்களுக்கு சம்பள பிரச்சனைகள், வேறு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும், அதாவது சவுதி அரேபியாவுடைய 1-99-11 இந்த நம்பருக்கும் நீங்கள் வந்து அழைப்புகள் விடுத்து உங்களுடைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட சொன்னால் உங்களுடைய பிரச்சனைகள் சரி செய்வதற்கும் வழிகள் வந்து இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியாவுடைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.